ஹாய், ஹலோ, வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெஸ்க். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் வந்து இந்த நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தமாகவும் வெவ்வேறு விதமான படிப்புகள் சம்பந்தமாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பொதுவாக இந்த பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அடுத்து என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் வந்து பொதுவான பதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து சொல்கிறாங்க. இதை தவிர இன்னும் வந்து நிறைய படிப்புகள் வந்து விதவிதமான படிப்புகள் இருக்குது, வேலைவாய்ப்புகளை அள்ளித்தர படிப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபேஷன் டிசைனிங் பற்றி பார்த்தோம். இந்த ஃபேஷன் டிசைனிங்கோட இன்னொரு அட்வான்ஸ்டு பர்சனாக இன்னொரு ஒரு முக்கியமான படிப்பை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஃபுட்வேர் டிசைன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணும், அது என்னடா ஃபுட்வேர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இந்த மாதிரியான படிப்புகளை வந்து நம்ம வந்து பெதுவாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த ஃபுட்வேர் டிசைன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட காலனி, நம்மளோட ஷூஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரியான பொருட்களை வந்து டிசைன் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு தனியான படிப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் படிப்பு இருக்கா அப்படின்னு வந்து சில பேர் வந்து யோசிப்பாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து படிப்பு இருக்குது, இதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டும் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஸ்டியூட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதன் மூலமாக வந்து பல பேர் வந்து பல விதமான வேலை வாய்ப்புகள் வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற கம்பெனிஸ், இந்த பெரிய பெரிய ஷூ கம்பெனிஸ், பெரிய பெரிய டிசைனிங் கம்பெனிஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து டாப் ஆபீசியல்ஸா உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சுட்டு வெளியில போனவங்க எல்லாமே வந்து டாப் ஆபீசியல்ஸா இருக்காங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இந்த உட்லேண்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட டாப் ஆபீசியல் வந்து இந்த காலேஜோட அலுமினி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்ங்க. ஸோ அதை பத்தின விஷயங்களை பத்தி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கறத பத்தின அந்த டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இது வந்து 1986 வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவங்க மூலமா வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஒரு இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சொல்லி தராங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து காலனி வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி, அப்புறம் வந்து ஃபேஷன் டிசைன், அதுக்கப்புறம் வந்து இதோட சில்லறை விற்பனை, ரீட்டைல் சேல்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சில்லறை விற்பனை, அதுக்கப்புறம் வந்து தோல் பொருட்கள் உற்பத்தி, இது சம்பந்தமாக வந்து நிறைய படிப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ண அந்த ஷூஸ் மற்ற பொருட்களுக்கு எல்லாம் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வந்து இப்ப லாஸ்ட் இயர்ல வந்து ஒரு 6 பேட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்காக ஒரு 6 பேட்டன்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இதோட காலேஜ் கேம்பஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்ராஸ் இந்தியாவில் வந்து ஒரு 12 கேம்பஸஸ் வந்து இருக்குங்க. இதை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிழக்குல வந்து பாட்னா அண்ட் கொல்கத்தா, அதாவது ஈஸ்ட் சைட்ல வந்து 2 கேம்பஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து பாட்னால இருக்கு, இன்னொன்னு வந்து கொல்கத்தால இருக்கு. அதே மாதிரி வந்து வெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜோத்பூர்ல இருக்கு, சூரத்ல இருக்குங்க. அதுக்கடுத்து சென்ட்ரல் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா வந்து குணா அங்க இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சித்வாரா இந்த பகுதியில் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நார்த் ஜோன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நார்த் ஜோன்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து நொய்டா, ரேபரேலி, ரோடக் அண்ட் சண்டிகர் இந்த மாதிரி ஒரு 4 இடங்கள்ல இருக்கு. நொய்டா, ரேபரேலி, ரோடக், சண்டிகர் அப்படிங்கிற 4 இடங்கள்ல இருக்குங்க. சவுத்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹைதராபாத் அண்ட் சென்னை, இங்க 2 கேம்பஸ் இருக்கு. ஸோ மொத்தம் வந்து அக்ராஸ் இந்தியாவில் வந்து 12 கேம்பஸ் வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க என்னெல்லாம் கோர்ஸ் கிடைக்குது, நம்ம என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அசோசியேட் மத காலேஜ் மாதிரி இவங்க வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன், பி டிசைன் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற அந்த படிப்பு வந்து கொடுக்குறாங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், இது ஒரு முக்கியமான படிப்புங்க. மொத்தம் வந்து 760 சீட் இருக்குங்க அக்ராஸ் இந்த 12 கேம்பஸ் ஒன்றும் இல்லைங்களா, அந்த 12 கேம்பஸ் வந்து மொத்தம் வந்து 760 சீட் இருக்கு. இந்த கோர்ஸோட பீரியட் வந்து எவ்வளவு வருஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 4 இயர்ஸ்ங்க. மொத்தம் வந்து 8 செமஸ்டர் எழுத வேண்டியிருக்கும். 10th பிளஸ் இந்த 2 வருஷம், அதாவது நம்ம ஊர்ல வந்து பிளஸ் டூ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பிளஸ் டூ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுங்க. ஏஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் படிப்புங்க, பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், இது வந்து முதல் படிப்புங்க. இரண்டாவது படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் லெதர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ராப்பர்ட்டி டிசைன், சாரி ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு கொடுக்குறாங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் லெதர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ராடக்ட் டிசைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான படிப்புங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 180 சீட் தான் இருக்கு அக்ராஸ் கண்ட்ரி வந்து 180 சீட் தான் இருக்கு. இதுவுமே வந்து 4 வருஷம் படிப்புங்க, 8 செமஸ்டர் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். நீங்கள் பிளஸ் டூ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு முக்கியமான கிரைடீரியா வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 25 இயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரைடீரியா. அடுத்த பேச்சுலர் டிகிரி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஃபேஷன் டிசைன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி போன வீடியோல பார்த்தோம். அந்த மாதிரி அந்த படிப்பு வந்து இதுலயும் கொடுக்குறாங்க, பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு கொடுக்குறாங்க. ஃபேஷன் டிசைனிங்ல வந்து நீங்க படிக்கலாம். மொத்தம் வந்து 700 சீட் இருக்குங்க அக்ராஸ் கண்ட்ரி வந்து 700 சீட் இருந்து இந்த படிப்புக்கு இருக்கு. இதுவும் வந்து 4 வருஷம் கோர்ஸ், 8 செமஸ்டர் எழுத வேண்டியிருக்கும். பிளஸ் டூ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும்.
பாத்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைஸ் அப்படிங்கிற கோர்ஸ் கொடுக்குறாங்க, பிபிஏ தாங்க. பட் இதுல வந்து என்ன எக்ஸ்க்ளூசிவா சொல்லி தராங்க அப்படின்னா வந்து ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைஸ் பத்தி சொல்லி தராங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து அக்ராஸ் கண்ட்ரில வந்து 240 seats வந்து இருக்குங்க. மொத்தம் வந்து 4 வருஷம் வந்து இந்த கோர்ஸ் வந்து படிக்கணும். சோ இங்க சொல்லித்தர இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி, இந்த 4 பேச்சுலர்ஸ் டிகிரி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 4 பேச்சுலர்ஸ் டிகிரியுமே வந்து 4 வருஷம் கோர்ஸுங்க, 8 செமஸ்டர் வந்து எழுத வேண்டியிருக்கும். இதுக்கும் வந்து இந்த பிபிஏ அப்ளை பண்றதுக்கும் வந்து நீங்க வந்து பிளஸ் 2 முடிச்சிருக்கணும். பிளஸ் 2 முடிச்சீங்கன்னா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ இந்த மாதிரி 4 bachelor's degrees வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர்ஸ் ஆஃப் டிசைன் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து 120 seat தாங்க இருக்கு. 120 seat. இதோட கோர்ஸ் பீரியட் எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம்ங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி, என்ன டிசிப்ளின் வேணாலும் நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். மாஸ்டர் ஆஃப் டிசைன் இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மாஸ்டர் ஆஃப் டிசைன் இன் ஃபேஷன் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் கோர்ஸ். மொத்தம் 60 seat தான் இது கொடுக்குறாங்க. மாஸ்டர் ஆஃப் டிசைன் இன் ஃபேஷன் டிசைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 60 seat தான் இருக்கு. இதற்கும் நீங்க வந்து எந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைஸ். இதுக்கு வந்து மொத்தம் வந்து 300 seat இருக்குங்க. இதுவும் வந்து 2 வருஷத்து கோர்ஸ் தாங்க. மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ இன் ரீட்டைல் அண்ட் ஃபேஷன் மெர்ச்சன்டைஸ் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி 3 விதமான மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த இன்ஸ்டியூட்ட பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தம் வந்து 12 இடத்துல வந்து இதோட கேம்பஸ் இருக்குங்க. மொத்தம் வந்து 4 bachelor's degree இருக்கு, 3 master's degrees வந்து கொடுக்குறாங்க. இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் இல்லாம இவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி பண்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 3 விதமான சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சர்டிபிகேட் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் லெதர் ஃபுட்வேர் மேனுபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் கோர்ஸ்ங்க, 1 வருஷத்துக்கு படிக்க வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து நீங்க படிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 1,20,000 பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய இந்த ஃபுட்வேர் டிசைன் சம்பந்தமான கம்பெனிஸ்ல, இந்த ஃபுட்வேர் சம்பந்தமான கம்பெனிஸ்ல வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குங்க. சோ என்ன பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சீங்க அப்படின்னா இதன் மூலமா வந்து உங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததா வந்து ரெண்டாவது என்ன சர்டிபிகேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் லெதர் ஃபுட்வேர் மேனுபேக்சரிங் டெக்னாலஜி வந்து ஒரு பார்ட் டைம் கோர்ஸா கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மாசம் தாங்க. சோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பிளஸ் 2 முடிச்சிருக்கணும். பிளஸ் 2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். வெறும் 6 மாசம் தான், பார்ட் டைம்ல நீங்க இந்த கோர்ஸ் வந்து பண்ண முடியும். இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 40,000 பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க. அடுத்தது மூன்றாவது ஒரு முக்கியமான கோர்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் லெதர் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நான் லெதர் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் டைம் கோர்ஸுங்க, 6 மாசம் படிக்கணும். சோ இதுக்கும் வந்து நீங்க வந்து பிளஸ் 2 முடிச்சிருந்தா போதும். இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து 60,000 பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி 3 விதமான சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேச்சுலர்ஸ் டிகிரியோ அல்லது இந்த இங்க வந்து இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி, இந்த 4 விதமான பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அல்லது சர்டிபிகேட் கோர்சஸ் முடிச்சோம் அப்படின்னா வந்து இவங்களோட கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டைப் பண்ணிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து பிளேஸ் ஆறாங்க. அதிதாஸ், உட்லாண்டு, எஸ்எஸ்ஐபிஎல் இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ், பூமா இந்த மாதிரியான வேர்ல்டோட டாப்ல இருக்கிற கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸுமே வந்து இவங்களோட கையில் வச்சிருக்காங்க. நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப் லெவல் கம்பெனிஸ்ல வந்து இவங்களோட அலுமினி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து டாப் லெவல் கம்பெனிஸ்ல வந்து நல்ல நல்ல பொசிஷன்ஸ்ல உட்காந்துருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு துறை வந்து இந்த துறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவா வந்து இந்த இன்ஸ்டியூட்டுக்கான இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அட்மிஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அக்டோபர் அல்லது நவம்பர் மாசத்துல கொடுப்பாங்க. சோ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அக்டோபர் அல்லது நவம்பர் மாசத்துல கொடுத்துருவாங்க. அக்டோபர் அல்லது நவம்பர் மாசத்துல அட்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்ச் அல்லது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், மார்ச் கடைசி அல்லது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்குங்க. அதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்குங்க. இதுதான் இவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ்ங்க. அக்டோபர் அல்லது நவம்பர்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. மார்ச் அல்லது ஏப்ரல் வந்து லாஸ்ட் டேட் இருக்கும். அதுக்கப்புறம் மே ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்துருங்க. சோ அக்ராஸ் இந்தியா வந்து இவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 2,360 நம்ம வந்து 12 கேம்பஸ் சொன்னோம். அந்த 12 கேம்பஸ்லயும் உள்ள மொத்த ஷீட்டோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 2,360. ஒவ்வொரு கேம்பஸ்லயும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. நொய்டாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 430 seat. அந்த மாதிரி ஒவ்வொரு கேம்பஸ்லயும் வந்து ரெபரேலியில வந்து 120, சென்னையில வந்து 180. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேம்பஸ்லயும் வந்து எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம் பாருங்க.
அடுத்தது இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தாங்க நடக்கும், வேறு லாங்குவேஜஸில் கிடையாது, ஒன்லி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன டாபிக் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி அப்ளை பண்ணியிருந்தால் நாலு செக்ஷன் இருக்குங்க, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு நாலு செக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த செக்ஷன் ஏல இருந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற அந்த டாபிக். இதில் வந்து மொத்தம் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, ஒரு மார்க் விதம். இதோட மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 மார்க், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 25 மார்க்ஸுங்க. செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டாபிக் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக், அடுத்து வந்து டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக். இந்த ரெண்டு டாபிக் இருக்குங்க. இந்த ரெண்டு டாபிக்லையும் ஒவ்வொரு டாபிக்லையும் 25 க்வெஸ்சன், 25 க்வெஸ்சன் விதம், 50 க்வெஸ்சன்ஸ் இருக்குங்க. இதில் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் வந்து ரெண்டு மார்க் தருவாங்க. ஸோ சரியாக எழுதுனீங்க அப்படின்னா ரெண்டு மார்க் விதம் வந்து 50-50 மார்க்குங்க. அடுத்து செக்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற டாபிக். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்ல வந்து மொத்தம் வந்து 35 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு மார்க்குங்க, ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு மார்க். ஸோ மொத்தம் வந்து 35 மார்க். அடுத்து செக்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் அண்ட் யூசேஜ் எக்ஸெட்ரா, இந்த டாபிக்ஸ்ங்க. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்ல பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து 25 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு மார்க் விதம் 25 மார்க்கும். இந்த கிராமர் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுல ஒரு மார்க் விதம் வந்து மொத்தம் வந்து 15 மார்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு செக்ஷன்லையும் சேர்த்து 150 க்வெஸ்சன்ஸ் இருக்குங்க. எவ்வளவு மார்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க் இருக்கும். ஸோ இந்த 200 மார்க்குக்கு எழுதி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்குங்க இந்த இன்ஸ்டியூட்டில். இன்கேஸ் நீங்க வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ்டர்ஸ் டிகிரி அப்ளை பண்றப்ப அதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கும் வந்து நாலு செக்ஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க, செக்ஷன் ஏ, பி, சி, டினு சொல்லிட்டு வந்து நாலு செக்ஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் ஏல பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட அனாலிட்டிக்கல் எபிலிட்டி செக் பண்றதுக்கான க்வெஸ்சன்ஸ் இருக்கும், 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ரெண்டு மார்க், ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து ரெண்டு மார்க் கொடுப்பாங்க. ஸோ 50 மார்க்குங்க. அடுத்து செக்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் கிராமர், உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் செக் பண்றது, 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், இதுக்கு மார்க் வந்து ஒரு மார்க் தான். ஸோ மொத்தம் வந்து 50 மார்க். செக்ஷன் சி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான க்வெஸ்சன்ஸ் வந்து வருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், இதுக்கு வந்து 50 மார்க், அதாவது ஒரு க்வெஸ்சனுக்கு ஒரு மார்க் வீதம், 50 மார்க்குங்க. செக்ஷன் டி பாத்தீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட், இது வந்து செக்ஷன் டில வருங்க. மொத்தம் 50 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, இதுக்கும் ஒரு மார்க் வீதம், மொத்தம் வந்து 50 மார்க் இருக்குங்க. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 175 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், மார்க் வந்து 200 மார்க்குக்கான க்வெஸ்சன்ஸ், 200 மார்க்குக்கான தேர்வா வந்து இது இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் வந்து ஒரு 31 சென்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில் வந்து ரெண்டு சென்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சென்னையில் தான் சென்டர்ஸ் இருக்கு, ரெண்டு சென்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பத்தின இன்னும் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த அட்ரஸ்லயோ அல்லது இந்த மொபைல் வாட்ஸ்அப் நம்பர்லயோ வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இந்த இன்ஸ்டியூட்டோட மொபைல் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பருங்க. ஸோ இவங்களோட இந்த இமெயில் ஐடியிலையும் வந்து நீங்க வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கலாம், அல்லது இந்த மொபைல் நம்பர்லையும் வந்து நீங்க வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கலாங்க. ஸோ ஒரு பெரிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு துறை, இந்த துறைக்கு வந்து நீங்க ஒரு பெரிய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே இந்த ரெகுலர் கோர்சஸா படிக்கிற ரெகுலரான டிகிரியை படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான டிகிரிஸ் வந்து படிச்சீங்க அப்படின்னா வந்து உங்களோட வேலை வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும், இதோட சம்பளமும் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அதிகமா இருக்கும். நம்ம நார்மலா ஒரு டிகிரி முடிச்சுட்டு என்ன சேலரி வாங்குறோமோ அதை விட கிட்டத்தட்ட ஒரு 3 times, 4 times அதிகமா சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரியான துறைகள்ல. ஸோ அதனால இந்த மாதிரியான துறைகளையும் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். இது பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான நிறைய கோர்சஸ் பற்றிய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது பற்றின இன்னும் இந்த வீடியோ பற்றின இன்னும் டீடைல்ஸ் தேவைப்பட்டாலோ அல்லது வந்து இது மாதிரியான வேற கோர்சஸ் பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மெயில் ஐடி drunascampus@gmail.com அந்த மெயில் ஐடிக்கோ அல்லது வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா 6379044163 இந்த நம்பருக்கும் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு முந்தைய நம்ம போட்ட அந்த JEE எக்ஸாம் அதுக்கான அந்த லிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி அதுக்கான லிங்க்கும் வந்து நம்ம கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். ஸோ அதுவும் தேவைப்பட்டதுன்னா அந்த வீடியோ நீங்க பாருங்க, அதுவும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நன்றி.